நம்மெல்லாம் அநேகமாக தேச துரோக பட்டியலில் தான் இருக்கிறோம். தேசபக்த பட்டியலில் இல்லை. குஜராத் மாநிலத்தில் கடைசி ஒரு மணி நேரத்தில் 11% வாக்கு எப்படி பதிவாச்சு? அப்படி ஆகவே முடியாது. கடைசி ஒரு மணி நேரத்தில் 5 மணியோடு முடியுது அப்படின்னா 4-5, அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளாக லட்சக்கணக்கான வாக்குகள் பதிவாச்சு. அது எப்படி பதிவாச்சு? மனிதர்களால் செய்ய முடியாது அப்படின்னு இன்றைக்கி ஒரு செய்தி வருது. அப்போ இதிலேயும் முறைகேடுகள் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தேர்தல் ஆணையத்தின் மீது இருக்கிற நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகுது. நீதிமன்றத்தின் மீது இருக்கிற நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகுது. அமித்ஷா மீது நடைபெற்ற கொலை வழக்கில் தீர்ப்பு வழங்கியவர் வேறொரு பொறுப்புக்கு போகிறார் அப்படின்னா இதன் மீது இருக்கிற நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகிறது. கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தை ஒட்டி நடைபெற்ற வன்முறை, நாம் வன்முறை அப்படிங்கிறோம், அதுதான் குஜராத் மாநிலத்தில் பிஜேபியினுடைய வெற்றியை இன்று வரையில் உறுதி செய்து கொண்டிருக்கிறது. நாடாளுமன்ற ஜனநாயகத்தை சீர்குலைத்து அனைத்தையும் தனதாக்கிக் கொள்வது, ஒரே நாடு ஒரே கட்சி என்கிற நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரே நாடு ஒரே கட்சி, ஒரே நாடு ஒரே கட்சி என்று வந்த பிறகு அப்புறம் அடுத்தது என்ன இருக்கும்? ஒரே நாடு ஒரே அதிபர், அப்புறம் பிரதமர் இருக்க மாட்டார், அப்புறம் அதிபர் ஆகிடுவார் என்ற ஒரு மோசமான, ஒரு சர்வாதிகாரத்தனமான, ஒரு பாசிசத்தன்மையுடைய ஆட்சியாக இன்றைக்கு இருக்கிற ஆட்சி இருக்கிறது, ஒன்றிய ஆட்சி இருக்கிறது. குஜராத் வெற்றி எப்படி சொல்லப்படுது? வளர்ச்சி, வளர்ச்சிக்கு கிடைத்த வெற்றி, மோடிக்கு கிடைத்த வெற்றி என்று திரும்ப திரும்ப எல்லா ஊடகங்களும் பத்திரிகைகளும் சொல்லியது. அப்போ இங்கே வளர்ச்சி கிடைத்த வெற்றி அப்படின்னா இமாச்சல பிரதேசத்தில் கிடைத்த தோல்விக்கு என்னன்னு பேர், அதுக்கு என்ன பேர்? அப்போ மோடியினுடைய வளர்ச்சி திட்டம் ஏன் இமாச்சல பிரதேசத்தில் எடுபடலை? ஏன் மக்கள் அதை அங்கே வந்து நிராகரித்தார்கள்? ஆக வெற்றியை கூட, வெற்றி தோல்விகளை கூட ஒரு சார்பு நிலை எடுத்து சொல்லுகிற மிக மோசமான நிலைமை, என்றைக்கும் இல்லாத நிலைமை இது. டெல்லியில் நடைபெற்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி பெரிய தோல்வி அடைந்து அங்கு ஆம் ஆத்மி கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. மாநகராட்சி அவங்க கைப்பற்றிருக்கிறாங்க. அதனுடைய முடிவு 7ஆம் தேதி வந்தது. டிசம்பர் 7ஆம் தேதி அந்த முடிவு வெளியிடப்பட்டது. அது அநேகமாக பெருமதி பத்திரிகைகளை செய்தியாக காணும். ஒரு பத்திரிகையில் பார்த்தா ஒரு சின்ன பாக்ஸ் போட்டு போட்டிருந்தாங்க, டெல்லி மாநகராட்சி ஆம் ஆத்மி கைப்பற்றியது அப்படின்னு. அதுக்கு மேலே ஒன்றும் பெரிய முக்கியத்துவம்லாம் கிடையாது. இப்படியான ஒரு பாகுபாடு ஊடகங்களில், பத்திரிகைகள், தொலைக்காட்சிகளில் ஒரு பெரிய ஒரு உண்மையை மறைத்து இன்னொரு பொய்யை பெரிதாக்கி செய்யக்கூடிய பணி. குஜராத் மாநிலத்தில் ஒருத்தர் காங்கிரஸ் கட்சியில் இருக்கார். அவர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து இந்த படையல் மக்களுடைய உரிமைகளுக்காக போராட்டம் நடத்துகிறார். அதாவது இடஒதுக்கீடு வேணும் அப்படிங்கிற போராட்டம்லாம் ரொம்ப தீவிரமாக நடத்துகிறாரு. அவர் மேலே 2 தேசத்துலக வழக்கு பதிசியப்படுகிறது, 2 தேசத்துலக வழக்கு. அந்த வழக்கில் 9 மாதம் அவர் ஜெயிலில் இருக்கார். அப்புறம் ஜாமீனில் வர்றாரு. 6 மாத காலத்திற்கு குஜராத் மாநிலத்துக்குள்ளே அடியெடுத்தே வைக்கக்கூடாது, குஜராத் மாநிலத்துக்கு வெளியில் இருக்க வேண்டாம் என்ற நிபந்தனை அடிப்படையில் வெளியேற்றப்படுகிறார். அதே நபர் பாரதிய ஜனதா கட்சியை புகழ்ந்து பேசுகிறார். அவர் மீது போடப்பட்ட தேசத்துரோக வழக்கு 2 வழக்குகளும் ரத்து செய்யப்படுகிறது. குஜராத்துக்குள்ளே நுழையக்கூடாது என்கிற தடை நீக்கப்படுகிறது. அவர் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்து விட்டார். இப்போ அவர் அந்த கட்சியில் இருக்கார். இது என்ன தர்மம்னு தெரியல. இன்னொரு கட்சியில் இருந்தால் அவன் தேச துரோகி, பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து விட்டால் அவன் வந்து தேச பக்தன். நம்மெல்லாம் அநேகமாக தேச துரோக பட்டியலில் தான் இருக்கிறோம். தேசபக்த பட்டியலில் இல்லை. இப்படியான ஒரு ஒரு அரசியல் போக்குகள் இருக்கு. அப்போ என்ன நிலைநாட்ட விரும்புகிறாங்க, எதை விரும்புகிறாங்க அப்படின்னா, நம்ம நாடு ஒரு ஜனநாயக நாடு. குறிப்பாக நம்ம தேர்தல் ஆணையத்தை பார்த்திங்கன்னா, தேர்தல் ஆணையம் இன்றைக்கி எப்படி செயல்படுதுங்கிறது விஷயம் வேறு. ஆனால் 1952க்கு முன்னாடியும் தேர்தல் நடந்திருக்குது. வெள்ளையர்கள் ஆட்சி காலத்திலையும் தேர்தல் நடைபெற்றிருக்குது. ஆனால் நம்ம நாடு விடுதலை பெற்ற பிறகு தேர்தல் ஆணையம், தேர்தல் ஆணையம் என்பது அரசியலமைப்பு சட்டத்தால் அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அது ஒரு வீடுன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, நாடுன்னா எப்படி இருக்கணும், நாட்டுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன மாதிரி நிர்வாகம் தேவை,
இது அனைத்தையும் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்குறது. நம்ம அரசியலமைப்பு சட்டம் நமக்கு வாக்குரிமை வழங்கியிருக்கிறது. வாக்குரிமை 18, இப்போ வந்து 18 வயது. நாடு விடுதலை பெறுகிற 52 தேர்தலில் 21 வயது. இப்போ அந்த 52 போகிறதுல தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையம் இந்த தேர்தலை ஒரு ஜனநாயக பூர்வமாக நடத்துவதற்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ படிப்படிப்படியாக செஞ்சிட்ருக்கிறாங்க. தேர்தல் முடிவு நமக்கு சாதகமாக இருக்கலாம் பாதகமாக இருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் ஒரு தேர்தல் ஜனநாயகத்தை காப்பாற்றுறதில், அந்த ஜனநாயகத்தை மேலும் மேலும் மேம்படுத்துவதில், மெருகேற்றுவதில் தேர்தல் ஆணையம் தொடர்ந்து கவனம் செலுத்துகிறது. வாக்காளர் பட்டியல் தயாரித்து வெளியிடுவது ஒரு கடுமையான பணி, மிக கடுமையான பணி. ஒடுக்கப்பட்டவர் வாழ்வுரிமை இயக்கத்தினுடைய உறுப்பினர் பட்டியல் நம்மளால் முழுசாக ஒரு 10 நாளில் தயார் பண்ணிட முடியுமா? தமிழ்நாடு பூரா பண்ணிடலாங்கிறீங்க, பண்ண முடியாதுங்கிறேன் நான், தெரியும்ல எனக்கு பண்ண முடியாது. ஒரு 4 மாவட்டம் கொடுத்துருப்பாங்க, 2 மாவட்டம் அனுப்பணும்னு தான் சொல்லுவாங்க, 2 மாவட்டம் அந்த செஞ்சிக்கிட்டு இருக்கும்பாங்க, பண்ண முடியாது. ஆனால் தேர்தல் ஆணையம் இந்தியாவில் இருக்கிற அனைத்து வாக்காளர்களையும், வயது வந்த வாக்காளர்கள் அனைவரையும் ஒரு பட்டியல் தயார் பண்ணி அந்த பட்டியலை வெளியிடுறான். அது பெரிய குறைபாடு உடைய பட்டியல்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த பட்டியலை அவன் தயாரித்து எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இனமாக கொடுக்குறான். இதில் இருந்தால் குறை இருந்தால் சொல் அப்படிங்கிறான். இதில் இருந்தால் குறை இருந்தால் சொல், பேர் விடுபட்டிருக்கா சொல், சேர்த்துக்கிறேன். அல்லது தவறான முறையில் பேர் சேர்க்கப்பட்டிருக்கா சொல், நீக்கிறேன். இந்த படிவம், படிவம்லாம் இனமாக தான் கொடுக்குறான். எதுவும் காசு கிடையாது, எதுவுமே காசு கிடையாது. அப்படி பண்ணுறான், அப்படியே படிப்படியாக பண்ணிட்டே வராங்க. அப்படி இந்த மாதிரி பண்ணிட்டு வரதில் ஒவ்வொரு முறையும் அனுபவம் வருது, ஒவ்வொரு முறையும் அனுபவம் வருது. முதல்ல வாக்காளர் பட்டியலில் படம் கிடையாது, வெறும் பேர் பட்டியல் தான். வாக்காளர்களுக்கு அடையாள அட்டை கிடையாது, ஒன்றும் கிடையாது. பூத் செழிப்பு எழுதிட்டு போய் கொடுத்தா பேரை கூப்பிடுவாங்க, முத்தரசன்னு கூப்பிடுவாங்க. யாரோ ஒருத்தர் வருவார், நான் தான் முத்தரசன், ஓட்டு போட்டு போவார். அதுக்கப்புறம் நான் போவேன் ஓட்டு போட, உன் ஓட்டை போட்ட வச்சு பிடிப்பாங்க. இதெல்லாம் நடந்தது. சென்னையில் சிவாஜி கணேசன் ஓட்டை ஒருத்தர் போட்டு போயிட்டார். ஏன்னா அடையாள அட்டை கிடையாது, வாக்காளர் பட்டியலில் புகைப்படம் மட்டும் எதுவும் கிடையாது. என்ன காலத்தில் அந்த தேர்தலில் 71 தேர்தலில், வேற ஒன்றும் ரொம்ப கல்ல, 71 தேர்தலில் சிவாஜி ஓட்டை ஒருத்தர் சிவாஜி நாடறிஞ்ச தலைவர். அவர் நாடறிஞ்ச தலைவர்னாலும் சிவாஜி கணேசன் தான் அங்கே பேர் இல்லை, விசி கணேசன் தான் பேர் வாக்காளர் பட்டியலில். யாரோ ஒருத்தர் வந்தார், ஓட்டு போட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் இவர் ஓட்டு போட போனார், உங்கள் ஓட்டை போட்டாங்க சொன்ன பிறகு அது பணம் கட்டி ஓட்டு போடலாம், பணம் கட்டி அது நான் தான் 2 ரூபா என்னமோ பணம் கட்டி ஓட்டு போடலாம். இப்போ அதிலேருந்து அப்படி மாற்றி மாற்றி புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் பட்டியல், எல்லா வாக்காளர்களுக்கும் அடையாள அட்டை அப்படின்னு படிப்படியாக பல முயற்சிகள் எடுத்து ஒரு நல்லபடியாக கொண்டு வராங்க. ஒவ்வொரு ஆண்டும் பட்டியல் தரப்பு வெளியிட்டே இருக்காங்க. இப்போ இந்த ஆண்டு வெளியிட்டாங்க. அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டத்தை நடத்தி பட்டியலை வெளியிட்டு எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. பட்டியலை மொத்த பைசா கிடையாது, அதை வாங்கிட்டு போய் அவங்கவுங்க பார்த்து சேர்க்கலாம் நீக்கலாம். இப்போ கிட்டத்தட்ட 61,000 பேர் என்னமோ புதுசாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்கிறார். அதை பார்த்தானே சொல்கிறாங்க, அப்படியான முயற்சி பண்ணுது. அப்போ நாடாளுமன்ற ஜனநாயக முறையின் மீது மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கை, ஒரு நல்ல நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை சேர்ந்து போயிடக்கூடாது. அந்த நம்பிக்கை மேலும் மேலும் பாதுகாக்கப்படணும், அந்த நம்பிக்கை மேலும் மேலும் பலப்படுத்தப்படணும். இப்போ இன்றைக்கி ஒரு செய்தி வந்திருக்கு, குஜராத் மாநிலத்தில் கடைசி 1 மணி நேரத்தில் 11% வாக்கு எப்படி பதிவாச்சு? அப்படி ஆகவே முடியாது. கடைசி 1 மணி நேரத்தில் 5 மணியோடு முடியுது அப்படின்னா 4-5, அந்த 1 மணி நேரத்துக்குள்ளாக லட்சக்கணக்கான வாக்குகள் பதிவாச்சு. அது எப்படி பதிவாச்சு? மனிதர்களால் செய்ய முடியாது அப்படின்னு இன்றைக்கி ஒரு செய்தி வருது. அப்போ இதுலேயும் முறைகேடுகள் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த தேர்தல் ஆணையம் அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, அது அரசியலமைப்பு சட்டம் எப்படி அமைச்சிருக்கு அப்படின்னா, நீ யாருக்கும் பணிய வேண்டிய அவசியம் இல்லை, யாருடைய கட்டளைக்காகவும் நீ காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீ சுதந்திரமாக செயல்படலாம், சுதந்திரமான அமைப்பு, சுயேட்சையான அமைப்பு, எவருடைய நிர்பந்தத்திற்கும் கட்டாயத்திற்கும் ஆளாகாத அமைப்பு. அப்படிப்பட்ட அமைப்பு இன்றைக்கி என்ன ஆகி போயிருக்கு அப்படின்னா, நிலைகுலைந்து போயிருக்கு. இப்போ தலைமை தேர்தல் அதிகாரி இல்லை, அதை நியமனம் பண்ணணும், அரசு தான் நியமனம் பண்ணணும்.
யார் அரசோ அந்த அரசு தான் நியமனம் பண்ணணும். அப்போ குறிப்பாக அதில் பொறுப்பேற்பவர்கள் குறைந்தபட்சம் 6 ஆண்டு காலத்திற்கு அந்த பொறுப்பு வகிக்கணும், அதிகபட்ச காலம் 6 ஆண்டு காலம். ஒருத்தர் ஒன்றிய அரசு பதவியில் இருக்கார், திடீர்னு விருப்ப ஓய்வு பெறுறாரு, ரிட்டையர் ஆகலை, அவர் தானாகவே முன் வந்து விருப்ப ஓய்வு பெறுறாரு. அடுத்த நாளே அவர் தேர்தல் ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்படுகிறார். 24 மணி நேரத்தில் நியமனம் பண்ணப்படுறார். எப்படி சாத்தியம்னு தெரியல. உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்குது, அப்போ ஆளுங்கட்சிக்கு சாதகமாக நீங்கள் இப்படி நியமனம் பண்ணிக்கிறீங்களா, ஏன் இவ்வளவு அவசரம், எந்த அடிப்படையில் இதை அமைக்கிறீங்க, இருக்கிறவங்க யாரும் ஒரு 6 வருஷத்துக்கு இருக்கிற மாதிரி நீங்கள் யாரும் நியமனம் பண்ணலையே, அப்போ இதுக்கு ஒரு புதுசாக ஒரு முறையை கண்டுபிடிச்சாகணும் என்று உச்சநீதிமன்றம் ஒரு விசாரணைக்கு அந்த பிரச்சனைகள் வந்திருக்குது. அப்போ இதே மாதிரி பல்வேறு அமைப்புகள் இருக்குது, ரிசர்வ் பேங்க் இருக்குது, நீதிமன்றம், முக்கியமாக நீதிமன்றம், கடக்கோடியில் இருக்கிற ஒரு மனிதன் பாதிக்கப்பட்ட அவனுக்கு இருக்கிற கடைசி நம்பிக்கை நீதிமன்றம் தான். கீழமை நீதிமன்றத்திலேருந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் அந்த நீதிமன்றத்தின் மீது மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கை, நம்பகத்தன்மை, தேர்தல் ஆணையத்தின் மீது இருக்கிற நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகுது, நீதிமன்றத்தின் மீது இருக்கிற நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகுது. இதெல்லாம் கேள்விக்குறி ஆகக்கூடாது, சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டதாக இருக்கணும். பொதுமக்களுடைய பார்வையில் ஒரு நடுநிலையோடு சார்பு நிலை இல்லாத நிலைமையில் இருக்கணும். உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பல பேர் ராஜ்யசபா உறுப்பினர் ஆகியிருக்காங்க, ஒரு சில மாநிலங்களுக்கு ஆளுநராக ஆகியிருக்காங்க. இது எப்படி இதெல்லாம் சாத்தியம்? அவர் நீதிபதியாகியே உச்சநீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்து ஒருத்தர் பணி ஓய்வு பெறுறார், ரிட்டையர் ஆகிறார் அப்படின்னா அதுக்கு பிறகு அவர் எங்கேயுமே போக மாட்டார், சாகிற வரைக்கும் ஓய்வாக இருப்பார். அரசு கொடுக்குற அந்த ஓய்வு கால ஊதியத்தை வாங்கிக்கிட்டு அவர் அமைதியாக இருப்பார். ஒரு நீதிபதியாக இருக்கிற ஒருத்தர் அந்த பதவி காலம் முடிஞ்ச பிறகு ஒரு அரசியல் கட்சியில் சேருகிறார் அப்படின்னு சொன்னால் அப்போ இவ்வளோ காலமாக ஒரு மனநிலை என்னவாக இருந்தது அப்படின்னு ஒரு கேள்வி எழும்ல. அவர் பதவி வகித்த காலத்தில் அவருடைய மனநிலை எவ்வாறு இருந்தது, யார் சார்பாக இருந்தது? அப்போ ஒரு சார்பு நிலை எடுத்தாச்சுன்னா சார்புக்கு ஏற்ப தானே தீர்ப்புன்னு வழங்கப்படும். அப்படி தீர்ப்பு வழங்கக்கூடாது இல்லை, சட்டத்தின் அடிப்படையில் சாட்சியங்களின் அடிப்படையில் தானே தீர்ப்புகள் வழங்கணும். அதற்கு மாறான தீர்ப்புகள் வழங்கியவர்கள் பல வழக்குகளில், குறிப்பாக பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் அதில் தீர்ப்பு வழங்கியவர் வேறொரு குரூப்புக்கு போகிறார். அமித்ஷா மீது நடைபெற்ற கொலை வழக்கில் தீர்ப்பு வழங்கியவர் வேறொரு குரூப்புக்கு போகிறார். அப்படின்னா இதன் மீது இருக்கிற நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகிறார். இப்படி ஒவ்வொன்றாக கேள்விக்குறியாச்சுன்னா இது எங்கே கொண்டு போய் விடும்? ஜனநாயகத்தின் மீது இருக்கிற நம்பிக்கை அவநம்பிக்கையாக மாறும். உலக நாடுகளில் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு 2 பாதைகள் தான் உண்டு, வேறு பாதையே கிடையாது. ஒரு பாதை ஜனநாயக பாதை, மற்றொரு பாதை ஆயுதம் தாங்கி நடத்தப்படுகிற பாதை. இந்த 2 பாதை தான், இந்த 2 பாதையில் மேன்மையானது ஜனநாயக பாதை தான். ஜனநாயக பாதையை தான் நம்முடைய நாடு பின்பற்றுகிறது, மக்கள் அதன் மீது தான் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அது இன்றைக்கு கேள்விக்குறியாகிறது. இது ரொம்ப ஒரு முக்கியமான பிரச்சனை, ஆழ்ந்து யோசிக்க வேண்டிய பிரச்சனை. இப்போ சொன்னால் எத்தனை பேர் ஏற்றுக்குவாங்க ஏற்றுக்க மாட்டாங்கன்னு தெரியாது, ஆனால் இது ஒரு கடுமையான பிரச்சனை. நம்பர் 1 நம்பர் 2, இந்தியா ஒரு பெரிய நாடு விடுதலைக்கு போராடிட்டு இருக்கிற பொழுது 30 கோடி மக்கள், இன்றைக்கி அதோட ஒரு 100 சேர்த்துக்கிட்டால் 130 கோடி மக்கள் இன்றைக்கு, இது இன்னும் அதிகமாகும். சில விவரங்கள் சொல்கிறாங்க இன்னும் சில குறிப்பிட்ட காலத்தில் உலகத்தில் மக்கள் தொகையில் அதிகமாக இருக்கிற நாடு இப்போ சீனா, இன்னும் கொஞ்சம் நாளில் அது இந்தியாவாக மாறும், அந்த அளவுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெருக்கத்தை கட்டுமை நாடு இருக்கிறாங்க, அது வேறு விஷயம். ஒரு பெரிய நாடு, அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு, பல மாநிலங்களை கொண்ட நாடு, இந்த நாடு விடுதலை பெறக்கூடிய காலத்தில் பல பிரச்சனைகள் இருந்தது. நாடு இது என்ன நாடாக இருக்கணும், ஏன்னா இதுலேருந்து பாகிஸ்தான் பிரிந்தது, இந்தியா வந்து இப்போ 3 நாடாக இருக்குது. ஒரு நாடாக இருந்த இந்தியா இன்றைக்கு 3 நாடாக இருக்குது, ஒன்று இந்தியா, மற்றொன்று பாகிஸ்தான், மற்றொன்று பாகிஸ்தான்லேருந்து பிரிந்து போன பங்களாதேஷ்,
இந்த மூணு ஏற்கனவே ஒரே நாடு தான். இந்த ஒரே மூணு நாடாக இன்றைக்கு அது மாறி இருக்குது. இப்போ நாடு பிரிகிற பொழுது பாகிஸ்தான் அது இஸ்லாமிய நாடு என்று அழைக்கப்பட்டது. அதே போல் இந்தியாவையும் இந்து நாடு என்று அழைக்க வேண்டும், இந்து நாடு என்று கூற வேண்டும் என்கிற கருத்து மிக வலுவாக வலியுறுத்தப்பட்டது. ஆனால் அந்த கருத்து நிராகரிக்கப்பட்டது, ஏற்கலை. இது ஒரு மதம் சார்ந்த நாடாக இருக்க முடியாது, பல மதங்களை கொண்ட நாடு, பல மதங்களையும் ஏற்றுக்கொள்ளுகிற அங்கீகரிக்கிற நாடு. இங்கே இந்து மதம் மட்டுமல்ல, இந்து இஸ்லாம் கிறிஸ்தவம் பௌத்தம் சீக்கிரம் பல மதங்களை கொண்ட நாடு. ஆகவே மதச்சார்பின்மை கொள்கை அதுதான் இந்த நாட்டினுடைய அடிப்படையான கொள்கை. இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த முக்கியமான விஷயம் இன்றைக்கி கேள்விக்குறி ஆகுது. இங்கே இருக்கிற தமிழக ஆளுநர் ரவி அவர் என்ன சொல்கிறாரு, உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாடுகளும் ஒரு மதம் சார்ந்திருக்கிறது, அதுபோல் இந்தியாவும் இந்து மதம் சார்ந்த நாடு அப்படின்னு பகிரங்கமாக சொல்கிறார். அப்போ இது ஒரு அடிப்படை கொள்கைக்கு, அஸ்திவாரத்திற்கு வேட்டு வைக்கக்கூடிய மிக மோசமான நிலைமை. இது மிக மிக ஆபத்தானது, மிக மிக ஆபத்தானது. நாட்டின் ஒற்றுமை ஒருமைப்பாட்டிற்கு, மக்களுடைய ஒற்றுமைக்கு எல்லாவற்றுக்கும் எதிரானது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இந்த கருத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி என்கிற அரசியல் கட்சியை இயக்குவது ஆர்எஸ்எஸ் என்கிற அமைப்பு, ஆர்எஸ்எஸ்னுடைய கரமாக செயல்படுகிறது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய மாநாடு மதிப்பீடு செய்கிறது. இப்போ நடந்த அகில இந்திய மாநாட்டில் ஆர்எஸ்எஸ்னுடைய கரம் என்று இதை மதிப்பீடு செய்கிறது. அப்போ ஆர்எஸ்எஸ்க்குன்னு கொள்கைகள் இருக்குது, தத்துவங்கள் இருக்குது. ஆர்எஸ்எஸ் தொடங்கியது 1925 அதே மாதிரி இந்தியாவில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கியது 1925 அதே மாதிரி திராவிட இயக்கம் தந்தை பெரியார் தொடங்கியது 1925 இந்த மூணுமே 1925 தான், அந்த ஆண்டு தான் அது எல்லாமே தொடங்கப்பட்டது. அதில் திராவிட இயக்கமும் கம்யூனிஸ்ட் கட்சியும் வேறு, ஆர்எஸ்எஸ் வேறு. ஆர்எஸ்எஸ்னு சில கொள்கைகள் இருக்கு, அவங்களுக்கான ஒரு தத்துவம் இருக்குது. எப்படி கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு தத்துவம் இருக்குதோ அது மாதிரி ஆர்எஸ்எஸ்க்கும் தத்துவம் இருக்குது. மனு தர்மம் என்பதுதான் அவங்களுடைய தத்துவம். அந்த தத்துவம் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளாத, மாற்றத்தை நிராகரிக்கக்கூடிய ஒரு தத்துவத்தை கொண்டது. மாறுதல் கூடாது அப்படிங்கிறது தான். நிறைய நேரமாகிடும். விபி சிங் தலைமையில் ஒரு ஆட்சி நடந்தது, அது ஒரு வித்தியாசமான ஆட்சி. ஏன்னா அந்த ஆட்சியை யார் ஆதரித்தா அப்படின்னா, இடதுசாரிகளும் ஆதரித்தார்கள், வலதுசாரிகளும் ஆதரித்தார்கள். பாரதிய ஜனதா கட்சியும் ஆதரித்தது, கம்யூனிஸ்டுகளும் இடதுசாரிகளும் ஆதரித்தார்கள். காரணம், காங்கிரஸ் அல்லாத ஒரு ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற முறையில் அந்த விபி சிங் இந்த அது ஆதரவு அளிக்கப்பட்டது. இருதரப்பு ஆதரவையும், நேர் எதிரெதிரான முரணான இரு அமைப்புகளுடைய ஆதரவோடு விபி சிங் ஆட்சி இருந்தது. உண்மையிலேயே ஒரு நல்ல ஆட்சி, ஒரு நேர்மையான ஆட்சி, மக்களை பற்றி கவலைப்பட்ட ஆட்சி. நடுவர் மன்றம், காவிரி நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டது என்று சொன்னால் அதற்கு மிக முக்கிய பங்களித்தவர் விபி சிங் தான். ஏன்னா உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த பிறகும் கூட காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த காலம் வரை நடுவர் மன்றம் அமைக்கலை, விபி சிங் தான் அமைச்சார். இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லலாம். அப்போ அந்த அரசாங்கத்துக்கு வலதுசாரி கட்சியான பிஜேபி ஆதரிக்குது, மனப்பூர்வமாக இல்லை, காங்கிரஸ் அல்லாத ஒரு ஆட்சிங்கிற முறையில் ஆதரிக்குது. அப்போ விபி சிங் என்ன பண்ணுறாரு, மண்டல் குழு பரிந்துரையை அமுல்படுத்துவேன்னு இருக்கு, அமுல்படுத்தலை, அமுல்படுத்துவோம் அப்படிங்கிறாரு. மண்டல் குழு அறிக்கையை அமல்படுத்தினா பிற்படுத்தப்பட்ட பகுதி மக்களுக்கு 27% இடஒதுக்கீடு கிடைக்கும். அதனால் இருக்கிற முக்கியமான விஷயம், ஒரு நீண்டகாலமாக மறுக்கப்பட்ட ஒரு செய்தி. அது அறிவித்த உடனே அதை நேரடியாக எதிர்க்க முடியல, பிஜேபியால் இதை நாங்கள் ஏற்க மாட்டோம்னு நேரடியாக எதிர்க்க முடியல. அப்போ அத்வானியை விட்டு ஒரு ரத யாத்திரை நடத்துகிறாங்க. அந்த ரத யாத்திரை போகுது, அந்த ரத யாத்திரை பீகாரில் தடுத்து நிறுத்தப்பட்டு லல்லு அங்கே முதலமைச்சராக இருந்தார், அத்வானியை கைது பண்ணார். அவர் அங்கே கைது பண்ணோன்னே இங்கே தயார் நிலையில் இருந்த வாஜ்பாய் நேராக குடியரசுத் தலைவர்கிட்ட போய் இந்த அரசாங்கத்திற்கு நாங்கள் அளித்த ஆதரவை திரும்ப பெற்றுக்கொள்ளணும் வாபஸ் வாங்குறாரு. ஆட்சி கவிழ்ந்து போகுது,
நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்புலாம் நடந்தது, விவாதம் நடந்தது, விவாதம் நடந்து வாக்கெடுப்பு நடந்தது. இந்த நல்ல ஆட்சியை கவிழ்ப்பதற்கான காரணத்தை சொல்லுங்கள் அப்படின்னு விபி சிங் பேசினார். நம்ம கட்சியில் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த கீதா முகர்ஜி கதறி அழுதார்கள். அந்த கூட்டத்தில் அந்த விவாதத்தில் கதறி அழுதார்கள். ஒரு நல்ல ஆட்சியை அப்படி அநியாயமாக நீங்கள் கவிழ்க்கிறீங்களே, நியாயமா என்று சொல்லி கதறி அழுதார்கள். அப்போ அந்த ஆட்சி கவிழ்க்கப்பட்டது காரணம் என்ன? ஒரு மாற்றம் ஏற்படக்கூடாது. நம்ம தலைவர் பிஎம் அழகாக சொல்வார், இந்தியாவில் ஒரு சின்ன மாறுதலை கூட எளிதாக செய்துவிட முடியாதும்பார். ஒரு சிறிய மாறுதலை கூட, கடுகளவு மாறுதலை கூட எளிதாக செய்துவிட முடியாது, இது அப்படிப்பட்ட நாடு அப்படின்னு இந்த பிரச்சனை வந்த பொழுது நம்முடைய கூட்டங்களில் அவர் சொல்வார். அந்த ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. காரணம் என்ன? மாறுதல் என்பதை பிஜேபி ஏற்காது, மாற்றம் என்பதை ஏற்காது. ஆகவே ஆட்சி கவிழ்க்கப்பட்டது, அவ்வளோ அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. ஆட்சி கவிழ்ந்தது. அப்போ அதே மாதிரி இதுக்கு வந்து அவங்களுக்கு ஆதரவு கிடைக்குமா? இந்த ஆட்சியை கவிழ்த்ததுக்கு அவங்களுக்கு ஆதரவு கிடைக்கும், அவங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். ஏன்னா பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு இடஒதுக்கீடு கூடாது என்கிற கருத்துடையவர்கள் வட மாநிலங்களில் அதிகமாக இருக்கிறாங்க. இது ஒன்று. இப்போ நம்ம மதச்சார்பின்மைக்காக சொல்ல வரேன். பாபர் மசூதி, இந்தியா விடுதலை பெறுகிற பொழுது என்ன மாதிரி முடிவெடுத்தார்கள் நம்முடைய தேசிய தலைவர்கள், ஜவஹர்லால் நேரு போன்ற தலைவர்கள், அம்பேத்கர் போன்ற தலைவர்கள், காந்தி போன்ற தலைவர்கள், நம்ம கட்சி தலைவர் எல்லாரும் 47 ஆகஸ்ட் 15 முன்னாடி என்ன நடந்திருக்கலாம்? 47 ஆகஸ்ட் 15 நள்ளிரவில் சுதந்திரம் பெற்றோம். இந்த நள்ளிரவு நேரத்தில் எது எது எப்படி இருந்ததோ அது அப்படி இருக்கணும். இது மேலே பழைய கதைகளை சொல்லி எதுவும் மேற்கொள்ளக்கூடாது என்று ஒரு முடிவை மேற்கொண்டார்கள். ஏன்னா இப்படிலாம் பலது நடக்கும் அப்படிங்கிற அச்சத்தின் காரணமாக இப்போ நல்ல முடிவை எடுத்தார்கள். நரசிம்மராவ் பிரதமராக இருந்த பொழுது நாடாளுமன்றத்தில் சட்டமே நிறைவேற்றப்பட்டது. பாபர் மசூதி நீங்களாக, மற்றவை அனைத்தும், ஏன்னா பாபர் வழக்கில் இருந்தது, அதனால் அதை தவிர்த்து மற்றவை அனைத்திலும் எது எது எப்படி இருந்ததோ அது அது அப்படியே இருக்க வேண்டும் என்று சட்டமே நிறைவேற்றப்பட்டது. மசூதி மேலே வழக்கு நடந்துகிட்டு இருக்கு, யாருக்கு சொந்தம்னு வழக்கு நடந்துட்டு பகிரங்கமாக போகிறாங்க, இடித்து தள்ளிட்டாங்க பகிரங்கமாக. ஒன்றும் ரகசியம் இல்லை, நள்ளிரவில் போய் யாருக்கும் தெரியாமல் அடிச்சிடலை பகிரங்கமாக. இவ்வளவுத்துக்கும் நாடாளுமன்ற விவாதத்தில் வாஜ்பாய் வாக்குறுதி கொடுத்தார், எத்தகைய வன்முறைகளையும் மேற்கொள்ள மாட்டோம்னு வாக்குறுதி கொடுத்தார். யூபி மாநில முதலமைச்சர் கல்யாண் சிங் அன்னைக்கு முதலமைச்சர் இருந்தார், நீதிமன்றத்தில் வாக்குறுதி கொடுத்தார், உறுதிமொழி கொடுத்தார். அனைத்தையும் மீறி பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. இது இடிக்கப்பட்டது ஒரு பாவச் செயலா, சரியா தப்பா, இது நாம் பேசிகிட்டு இருக்கிறோம். இடித்தது சரி அப்படி தான் அவங்க வாதிடுறாங்க. அதனால் அரசியல் லாபத்தை பெற்றிருக்கிறார்கள், அதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். பாபர் மசூதி இடித்ததன் மூலமாக எந்த நஷ்டத்தையும் அவங்க மேற்கொள்ளலை, லாபத்தை தான் பெற்றிருக்கிறார்கள். வழக்கு நடந்தது, வழக்கு நடந்தது, வழக்கில் என்ன சொல்லப்படுது? பாபர் மசூதி இருந்த இடம் அரசாங்கத்திற்கு சொந்தமான புறம்போக்கு இடம், அப்படி தான் தீர்ப்பு சொல்லப்பட்டது. தீர்ப்பு அப்படி சொல்லிட்டு நீ ராமர் கோயில் கட்டிக்கன்னு அனுமதி கொடுத்துட்டு கோர்ட்டு, பாய் இஸ்லாமியர்கள் நீங்கள் உங்களுக்கு தனியாக ஒரு ரெண்டியாக நடத்த பிடிச்சி நீங்கள் மசூதி கட்டிங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த வழக்கு நடைபெற்று கொண்டிருந்த பொழுது பாபர் மசூதி இடித்தது தவறு, இந்த வழக்கில், இது யாருக்கு சொந்தங்கிற வழக்கில் இடித்தது தவறு அப்படின்னு நீதிமன்றம் சொல்லுது. இடித்தது குறித்து நடைபெற்றுக்கிற வழக்கில் நிரூபிக்கப்படலை, இவர்கள் தான் இடித்தார்கள் என்று நிரூபிக்கப்படலை, ஆகவே அனைவரும் விடுதலை. என்ன சொல்கிறாங்க? நீங்கள் கொண்டாந்து கொடுக்குற ஆவணங்கள் பூரா நகல், ஒரிஜினல் இல்லை, எல்லாம் ஜெராக்ஸ் காப்பி. ஒரு ஜெராக்ஸ் காப்பியை வச்சு தீர்ப்பு வழங்க முடியாது. நம்ம உச்சநீதிமன்றம் வழங்குகிற தீர்ப்பு இதை விட கேவலம், இதை விட அசிங்கம் வேறு எதுவுமே இருக்க முடியாது. பகிரங்கமாக தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்டது அன்றைக்கி, சன் டிவி தான் இருந்தது அன்னைக்கு, நான் பார்த்தேன் சன் டிவியில் அது இடிக்கிறத. முரளி மனோகர் ஜோஷியில், ஜோஷி தோல் மேலே உமா பாரதினு அவங்க பாரதி பெண் சாமியார் மந்திரி தோல் மேலே குழந்த மாதிரி ரெண்டு காலையும் தொங்க விட்டு ஏறி உட்காந்து கூத்தாடுறாங்க. முரளி மனோகர் ஜோஷி பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைவராக இருந்தவர், அவர் தோல் மீது ஏறி உட்காந்து கூத்தாடுறாங்க. அங்கே அத்வானி உட்காந்துருக்காரு கம்பீரமாக சூளாயத்தோடு, எல்லோரும் இருக்காங்க. அப்படியே நேரடியாக தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்டது.
அந்த இடிக்கிறதையே ஒளிபரப்பட்டது. மறுநாள் பத்திரிகையில் தலைப்புச் செய்தி, முதல் பக்க செய்தி படத்தோடு வந்தது. இவ்வளவும் வந்தோம், என்ன சொன்னச்சு நீதிமன்றம்? போதுமான சாட்சியங்கள் இல்லை, ஆதாரங்கள் இல்லை, வெறும் நகல் காப்பி, ஆகவே அனைவரையும் விடுதலை செய்கிறோம் அப்படின்னு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிச்சது, உச்ச நீதிமன்றம். இது ஒன்றும் பெரிய புதுசு கிடையாது, இது ஒன்றும் பெரிய அதிசயமும் கிடையாது. கீழவன்மணி தீர்ப்பில் 44 பேர் எரிக்கப்பட்ட வழக்கில் கீழமை நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றம் தண்டனை வழங்கியது. 10 காலம் தண்டனை வழங்கியது. கோபாலகிருஷ்ண நாயுடு உட்பட ஒரு 10 பேருக்கு 10 காலம் தண்டனை வழங்கியது. அது மேல்முறையீடு செய்யப்பட்டது சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருந்த நீதிபதி வீராசாமி ஒரு தீர்ப்பு வழங்கினார், ரொம்ப வினோதமான தீர்ப்பு. இவர்களெல்லாம் வசதி வாய்ப்பு உள்ளவர்கள், நிலம் உடையவர்கள், கார் வைத்திருக்கிறார்கள், இப்படிப்பட்டவர்கள் அந்த காரியத்தை செய்ய மாட்டார்கள் அப்படின்னா அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இவங்க நேரடியாக பண்ண மாட்டாங்க, ஆள் வச்சு பண்ணுவாங்க, அதுக்கு இவங்களா பொறுப்பு, ஆகவே விடுதலை பண்ணுறேன் அப்படின்னு. அப்போ இருந்த சர்க்கார் அது மேல்முறையீடு கூட செய்யலை. அது மேல்முறையீடு செய்திருக்கணும், பலதுக்கு மேல்முறையீடு செய்கிறாங்கள, மேல்முறையீடு செய்யணும், மேல்முறையீடு செய்யலை. ஒன்றுமில்லாமல் போச்சு. ஒரு 44 பேர் எரிக்கப்பட்ட சம்பவம், அதனால் இந்த மாதிரியான வருது. இதில் என்ன சொல்ல வர்றது, என்ன நான் பகிர்ந்துக்கிறது என்ன அப்படின்னா, அந்த பாபர் மசூதி இடித்த காரணத்தினால் அரசியல் லாபம் அடைந்தார்கள். கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம், அதை ஒட்டி நடைபெற்ற வன்முறைகள், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு இஸ்லாமியர் கொலை செய்யப்பட்டார். நாடாளுமன்ற உறுப்பினரே கொலை செய்யப்பட்டார். நூற்றுக்கணக்கர்கள் கொலை செய்யப்பட்டார்கள், பெண்கள் கொலை செய்யப்பட்டார்கள், சீரழிக்கப்பட்டார்கள், குழந்தைகள் கொல்லப்பட்டன. ஒரு வழக்கில் ஆயுள் தண்டனை வழங்கி எல்லாரையும் விடுதலை பண்ணிட்டாங்க. கர்ப்பிணி பெண்ண ஒரு வன்முறை கும்பல் சேர்ந்து செய்த அந்த அராஜகம், அவங்க குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் கொல்லப்பட்டார்கள், அந்த பெண்ணினுடைய குழந்தைகள் எல்லாம் கொல்லப்பட்டன. அந்த பெண்ணை அப்படியே தட்டு தடு மாதிரி வழக்கு தொடர்ந்து வழக்கு நடைபெற்று உச்சநீதிமன்றம் வரைக்கும் சென்று இதை குற்றத்தை உறுதி செய்து தண்டனை வழங்கியது. அத்தனை பேரையும் 75 சுதந்திர தினத்தை ஒட்டி எல்லாரையும் விடுதலை பண்ணிட்டாங்க. அப்போ அந்த கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தை ஒட்டி நடைபெற்ற வன்முறை, நாம் வன்முறை அப்படிங்கிறோம், அதுதான் குஜராத் மாநிலத்தில் பிஜேபியினுடைய வெற்றியை இன்று வரையில் உறுதி செய்து கொண்டிருக்கிறது. அதுதான் அடிப்படையான காரணம், வேறு காரணங்கள் அல்ல. அப்போ இது என்ன நடக்குது அப்படின்னா, இந்துக்கள் அனைவரையும் ஒருங்கிணைப்பது என்ன, அதுதான் பெரிய எண்ணிக்கை. இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் எண்ணிக்கை குறைவு, சதவீதம் குறைவு, இது சதவீதம் அதிகம். அதிக சதவீத மக்களை ஒரு அணிகள் திரட்டிவிட்டு அதை வாக்கு வங்கியாக மாற்றிவிட்டால் நாட்டையே ஆளலாம் அப்படிங்கிறதான், தொடர்ந்து ஆளலாம் அப்படிங்கிறதான். இப்போ தொடர்ந்து ஆட்சியில் இருக்காங்க, ஆட்சி தொடரணும் அப்படிங்கிறது தான் இந்த இது திரும்ப திரும்ப பேசப்படுகிறது. அவர்கள் ஆட்சியில் இல்லாத மாநிலங்கள் தமிழ்நாடு, இப்போ குஜராத் எலெக்ஷனில் ஒரு 3 பேர் சுயேட்சை வெற்றி பெற்றான். அந்த 3 பேர் யாருன்னா, பிஜேபியில் சீட்டு கிடைக்கல நின்று அவன் தான் ஜெயிச்சிருக்கிறான், அவன் இப்போ சேர்ந்துட்டான். ஆம் ஆத்மியில் 5 பேர் ஜெயித்தான், 5 பேரும் பிஜேபியோட பேசிகிட்டு இருக்கிறான். அப்போ அவனும் போயிடுவான். மிச்சம் இருக்கிறது காங்கிரஸ், 17 மட்டும்தான், 17-5-3 தான் எதிர்கட்சி. எதிர்கட்சியே இப்போ இங்கே கிடையாது இந்த மாநிலத்தில். 17 பேர் காங்கிரஸில் இருக்காங்க, எத்தனை பேர் என்றைக்கு ஓடுவாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஆம் ஆத்மி பேசிகிட்டு இருக்கான், சுயேட்சைகள் போயிட்டான். அப்படின்னா என்ன, அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, நாடாளுமன்ற ஜனநாயகத்தை சீர்குலைத்து அனைத்தையும் தனதாக்கி கொள்வது, எல்லாமே நாங்கள் தான். அப்போ இது ஆட்சியில் இல்லாத மாநிலங்களில் ஆளுநர்களை பயன்படுத்துவது. இப்போ இங்கே ஆளுநர் இருக்கார் ரவி, அவர் ஏற்கனவே காவல்துறை அதிகாரியாக பணியாற்றியவர், அவர் தான் மாநிலத்தினுடைய ஆளுநர். அவர் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கார், நேற்று கூட பேசியிருக்கார், விடுதலை போராட்டத்தில் உண்மையான வரலாறை முழுசாக சொல்லலை, காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் விடுதலையை பெற்றோன்னு ஏகபோகம் கொண்டாட முடியாது, வெளிப்படையாக காங்கிரஸ் கட்சியாக கொண்டாட முடியாது, காங்கிரஸ் கட்சி மட்டும் ஏகபோகமாக அதை உரிமை கொண்டாட முடியாதுங்கிறதெல்லாம் உண்மைதான். ஆனால் விடுதலை போராட்ட காலத்தில் பிஜேபியின் பங்கு என்ன, ஆர்எஸ்எஸின் பங்கு என்ன, ஆர்எஸ்எஸ் என்ன பங்களிப்பு செய்தது,
மாவீரன் சாவக்கர்னு ஒருத்தரை பற்றி குறிப்பிடுறாங்களே, அவர் என்ன பண்ணார்? காந்தியை கொள்வதற்கு தீட்டப்பட்ட சதித்திட்டத்தில் முக்கியமான நபர் அவர். அவர் வெள்ளக்காரன் காலத்தில் பிடிச்சி ஜெயிலில் வச்சுட்டான். திரும்ப திரும்ப மன்னிப்பு கடிதங்கள் கொடுத்து உங்கள் ஆட்சிக்கு நான் விசுவாசமாக இருப்பேன் கொடுத்தல விடுதலையானவர். அவர் தான் மாவீரர்னு பேசிகிட்டு இருக்கான். வாஜ்பாயை பிடிச்சான் வெள்ளக்காரன் கவர்மெண்ட்டில், மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு வெளியில் வந்தார். ஒரு நாள் கூட முழுசாக ஜெயிலில் கிடையாது. எந்த பங்களிப்பும் செலுத்தாத அமைப்பு தான் ஆர்எஸ்எஸ், அதனுடைய பிரிவு தான் நேற்று ஜனசங்கம், இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி. ஆனால் அதுதான் இன்றைக்கி ஆட்சியில் இருக்காங்க, அவங்க அதிகாரத்தில் இருக்காங்க. அப்போ ஆளுநர்களை கொண்டு மாநிலங்களில் பிரச்சனைகளை உருவாக்குவது, ஒரு போட்டி அரசாங்கத்தை நடத்துவது என்கிற முறையில் இவர் செயல்படுகிறார். பல மாநிலங்களில், கேரளாவில், ஏன் இங்கே இதில் புதுச்சேரியில் அப்படியெல்லாம் நடந்துட்டு. அதனால தான் நம்ம வர்ற 29ஆம் தேதி ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டத்தை நம்ம அறிவிச்சுக்கிறோம். திரும்பி போ, மோடி அரசு அவரை திரும்ப பெறணும் என்கிற ஒரு கோரிக்கை வைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்குது. இது வந்து நம்ம கட்சிக்கு புதுசல்ல. இது 1952 ஒரு பெரிய பிரம்மாண்டமான பேரணி இதே மாதிரி நடத்திருக்குது. ஆளுநர் சென்னை மாகாணம் என்று இருந்த பொழுது அன்றைக்கு இருந்த ஆளுநரை திரும்ப போ அப்படிங்கிற போராட்டத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 52 நடத்திருக்கு. அப்போ ஆளுநரை கொண்டு பயன்படுத்துகிறார்கள். மொத்தத்தில் வகுப்புவாத பிரச்சனை, மத ரீதியான பிரச்சனைகளை உருவாக்கி, ஜாதிய ரீதியான பிரச்சனைகளை உருவாக்கி, மொழி ரீதியான பிரச்சனைகளை உருவாக்கி, பெரும்பான்மை மக்களுடைய ஆதரவை பெற்ற ஒரு கட்சியாக ஒரே நாடு ஒரே கட்சி என்கிற நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரே நாடு ஒரே கட்சி, ஒரே நாடு ஒரே கட்சி என்று வந்த பிறகு அப்புறம் அடுத்தது என்ன இருக்கும்? ஒரே நாடு ஒரே அதிபர், அப்புறம் பிரதமர் இருக்க மாட்டார், அப்புறம் அதிபர் ஆகிடுவார் என்ற ஒரு மோசமான, ஒரு சர்வாதிகாரத்தனமான, ஒரு பாசிசத்தன்மையுடைய ஆட்சியாக இன்றைக்கு இருக்கிற ஆட்சி இருக்கிறது, ஒன்றிய ஆட்சி இருக்கிறது. இதில் இருக்கிற விஷயங்களை நாம் மிக கவலையோடும் மிக கவனமாகவும் உள்வாங்கி இந்த மதச்சார்பின்மை என்கிற அந்த கொள்கையை போற்றி பாதுகாப்பதற்கு நம்மால் ஆன அனைத்தையும் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, ஒடுக்கப்பட்டோர் வாழ்வுரிமை இயக்கம், ஒடுக்கப்பட்ட அனைத்து பிரிவு மக்களுக்குமான விடுதலை இயக்கம், இது வெறும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான இயக்கம் மட்டும் அல்ல. இது ஒடுக்கப்பட்ட பிரிவுகள், பல பிரிவுகள் இருக்கு, பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, பட்டியலின, பழங்குடி மக்கள், நரிக்குறவர்கள், உப்பு வைப்பவர்கள், கூடை பின்னுபவர்கள் என்று பல்வேறு பகுதி மக்கள் இருக்கிறாங்க. இந்த பல்வேறு பகுதி மக்களுக்கும் சமூக அநீதிகள் இழைக்கப்படுது, சமூக அநீதிகள் இழைக்கப்படுது. அது பல வடிவங்களில், சொந்த ஊரில் அந்த பிரச்சனை பழகி போன பிரச்சனையாக இருக்கும், அது ஒரு அநீதியாகவே தெரியாது. அது வெளியிலேருந்து பார்க்குறவனுக்கு அநீதியாக தெரியும், உள்ளிருந்து பார்க்குறவனுக்கு அது நம்ம ஒரு பழக்கம் அப்படி தாங்க அப்படிமா. இப்போ வீரபாண்டியன் இடத்துக்கு போயிட்டு வந்தார், ஆச்சரியமாக இருக்குது, வியப்பாக இருக்குது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் ரெட்டை டம்ளர் முறை இருக்குது, இவ்வளோ நாளாக தெரியல பாருங்கள். தஞ்சாவூர் மாவட்டத்தில் கம்யூனிஸ்ட் பேர் இயக்கம் எவ்வளோ பெரிய இயக்கம், கம்யூனிஸ்ட் இயக்கம் வலுவான இயக்கம், திராவிட இயக்கமும் வலுவான இயக்கங்க, தேசிய இயக்கம் வலுவான இயக்கம். இப்படி வலுவான இயக்கம் இருக்கிற ஒரு மாவட்டத்துக்குள்ளே ஒரு குக்கிராமத்தில் ரெட்டை டம்ளர் முறை இருக்குது அப்படின்னா நமக்கு தெரியல. இப்போ அங்கே உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? அந்த தெரிஞ்சிருக்கோம். அவங்க என்ன நினைக்கிறாங்க? இது நம்ம ஒரு பழக்கம் அப்படி தாங்க அப்படிம்பாங்க. அது ஒரு அநீதியாக அவங்களால அதை பார்க்க முடியாது. பத்திரிகையில் ஒரு செய்தியை படித்தோம்னா அந்த செய்தியை படிக்கிற பொழுது எனக்கு ஒரு கருத்து வரும், வீரவன் எனக்கு ஒரு கருத்து வரும், ராமமூர்த்தி ஒரு கருத்து வரும், லிங்கத்து ஒரு கருத்து வரும், ஒரே கருத்து அது வராது. ஒருத்தருக்கு அது சாதாரணமாக தெரியும், இன்னொருத்தருக்கு அது அநீதியாக தெரியும். அது மாதிரி இது போன்ற பிரச்சனைகள், இது மாதிரியான பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இன்றைக்கும் இருக்குது. பழங்குடி மக்களுக்கு ஏராளமான பிரச்சனைகள் இருக்குது, சான்றிதழ் வாங்க முடியல. அண்மையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் 2 மாதத்துக்கு முன்னால் ஒரு நரிக்குறவை வகுப்பை சேர்ந்த ஒருத்தர் தனது பையனை படிக்க வைக்கிறார். நரிக்குறவை குடும்பங்களில் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுங்கிறது அரிதிலும் அரிது, சாத்தியமே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. ஏன்னா வாழ்க்கை நாடோடி வாழ்க்கை, ஒரு 6 மாதத்துக்கு ஒரு இருப்பாங்க, 6 மாதத்துக்கு வேறு எங்கேயோ போயிருப்பாங்க. பெரும்பகுதி பேருந்து நிலையங்கள், ரயில்வே நிலையங்கள், இதுதான் அவங்களுடைய வாழ்விடம். யாரும் வெளியே போனால் தரத்த மாட்டான், ஏன்னா அவன் பட்டா கேட்க மாட்டான். அந்த இடத்துக்கு பஸ்
ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற காலி இடத்துல அவனாக ஒரு குடிசை போட்டு அங்கேயே இருப்பான், மணி வைப்பான், இதை சாப்பிடுவான், எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பான், குடும்பம் நடத்துவான், குழந்தை வீட்டுகளை பார்ப்பான், எல்லாம் அங்கேயே பண்ணுவான். ஒருபோதும் பட்டா கொடுன்னு கேட்க மாட்டான். அதனால் நீ போப்பா, நீ இருக்காதன்னு யாரும் வெளியேற்ற மாட்டாங்க. இப்போ நம்ம போய் குடிசை போட்டோம்னா அப்புறம் அவனுக்கு குச்சி வரி போடுவோம், அப்புறம் பட்டா கப்பம்ல அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்காது. அப்போ அந்த பகுதி மக்கள் அவங்க பிள்ளைங்க படிக்கிறதுக்கு சாத்தியமாக சாத்தியம் கிடையாது. நாடோடிகள் எப்படி படிக்க முடியும்? இடத்துல நிலைய தங்கணும்ல, அதுக்கு வாய்ப்பு இல்லை. திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு நரிக்குறவர் ஒரு பையனை படிக்க வைக்கிறாரு. 9வது வகுப்பு வந்துட்டு அந்த பையன், பெரிய ஆச்சரியம். 9வது வகுப்பு வந்த பையனுக்கு ஜாதி சான்றிதழ் வாங்குறதுக்கு தாசில்தார் ஆஃபீஸுக்கு நடையாக நடக்கிறார். எத்தனை வருஷம்? 1 நாள், 2 நாள், 1 மாதம், 2 மாதத்தில், 5 வருஷம் நடக்கிறார். 5 ஆண்டு காலம் நடக்கிறார். எவ்வளோ பெரிய அநீதி இது! இது எவ்வளோ பெரிய சமூக கொடுமை இது! 5 வருஷம் நடந்து எந்த பயனும் இல்லை. உயர்நீதிமன்ற வளாகத்துக்கு வர்றாரு, பெட்ரோலை ஊற்றி தீ குளித்து செத்து போகிறாரு. சென்னை உயர்நீதிமன்றம் அந்த வழக்கை தானாகவே எடுத்துக்கொண்டு அந்த வழக்கை நடத்திக்கிட்டு இருக்கு. இந்த அதிகாரிகளுக்கு பூரா நோட்டீஸ் கொடுக்குற அரசாங்கம் பதில் சொல்லணும் அப்படிங்கிறது. மாவட்ட நிர்வாகம், தாசில்தார், அரசாங்கம்லாம் பதில் சொல்லணும். இதுக்கு ஒரு சான்றிதழ், ஜாதி சான்றிதழ் வாங்கிறதுக்கு 5 வருஷம் அலைஞ்சும் வாங்க முடியாமல் தீக்குளிச்சாங்கிறான். அதே ஜாதி சான்றிதழை வசதியும் வாய்ப்பும் உள்ளவர்கள் வீட்டில் இருந்தபடியே வாங்கிக் கொள்கிறார்கள். வீட்டில் இருந்தபடியே, ஏசியரில் இருந்தபடியே தாசில்தாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, நம்ம பையனுக்கு ஒரு சான்றிதழ் வேணுங்க, உடனே கொடுக்கணும், என்ன ஜாதியில் போட்டு தரணும்னு கேட்பாங்க. விவரம் சொல்லுவாங்க, பேக்வேர்டுன்னு போட்டு தரணுமா இல்லை மோஸ்ட் பேக்வேர்டுன்னு போட்டு தரணுமா, இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம், இதுக்கு கொஞ்சம் சலுகை கொஞ்சம் கூட, எதை போட்டு தர, அவர் முற்படுத்தப்பட்ட உறுப்பினராக இருப்பார், அதை பற்றி அவனுக்கு அல்ல, கேட்குறது ஐயா கேட்குறாரு. சான்றிதழ் வீட்டுக்கு போவோம். சாதாரணமானவன் சான்றிதழ் கேட்டு 5 ஆண்டு நடந்தாலும் சான்றிதழ் கிடைக்காது. இதுதான் சமூக அநீதிங்கிறது. இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்குது. மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பாதை கிடையாது, சான்றிதழ் வாங்க முடியல, ஜாதி சான்றிதழ் வாங்க முடியல. இப்போ பார்லிமெண்ட்டில் கூட பேசியிருக்காங்க, நரிக்குறவர்களில் இந்த பட்டியலில் இஷாக்கணும் அப்படின்னு பார்லிமெண்ட்டில் இப்போ பேசியிருக்கிறாங்க. என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. இப்படி சமூக அநீதிங்கிறது யாரையோ ஒருத்தனை அடிக்கிறது துன்புறுத்துறதுங்கிறது மட்டுமல்ல, இதெல்லாமே சமூக அநீதி தான். ஜாதி சான்றிதழ் இருக்கிறது, பள்ளிக்கூடத்தில் இஷாக்கிறது, படிக்கிறது, ரெட்டை டம்ளர் முறை, முடிவெட்ட மறுக்கிறது, இப்படியான பலவிதமான சமூக கொடுமைகள் இருக்குது. இந்த சமூக கொடுமைகள் எங்கே நிகழ்ந்தாலும், எந்த இடத்தில் எந்த பகுதியில் நிகழ்ந்தாலும், அங்கே நம்ம இயக்கம் இல்லாமல் இருக்கலாம், அந்த பகுதிக்கு சென்று அது குறித்து முழுமையான விவரங்களை திரட்டி அதை மோதலாக உருவாக்காமல், அதுதான் முக்கியம். இல்லை எழுந்த போய் எடுத்த எடுப்புலையே போய் ஒரு சாராருக்கு நின்று நிற்கணுமா, நிற்கணும், நிற்கணுமா, உறுதியாக நிற்கணும். அதே நேரத்தில் அது எப்படி சுமூகமாக எப்படி முடிக்கிறது அந்த பிரச்சனையை, அந்த ஊரில் அது ஒரு பழக்கத்தில் இருக்குது, நடைமுறையில் இருக்குது. இது எங்கூர் பழக்கங்கிறான். அந்த எங்கூர் பழக்கம் அப்படின்னு சொல்கிறவங்கள்ட்ட முட்டாளே இந்த பழக்கம்லாம் வச்சுக்கப்படாதான். 2022 முடிஞ்சிச்சு, 2023 வந்துட்டான். இப்போ இது மாதிரிலாம் இருந்தால் வழக்கெல்லாம் போடுவாங்க, நீ எல்லாம் ஜெயிலுக்கு போகிற மாதிரி வேணும். அவனுக்கு விளங்க வச்சு பிரச்சனைகளை தீர்ப்பதற்குள்ள, சுமூகமாக தீர்ப்பதற்குள்ள முயற்சிகளை மேற்கொள்ளணும். முடியலன்னா சட்ட ரீதியாகவும் இயக்கத்தின் மூலமாக பிரச்சனைகளை தீர்க்க நடவடிக்கை எடுக்கணும். நம்ம போய் ஏன்னா எங்கே சமூக நீதி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சின்ன எண்ணிக்கையில் இருப்பாங்க, குறைந்த எண்ணிக்கையில் இருப்பாங்க. அந்த குறைந்த எண்ணிக்கையில் உள்ளவங்கள பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய எண்ணிக்கை தான் இந்த அநீதிகளெல்லாம் இழைச்சிட்டு இருக்கோம். அப்போ அவங்கள சார்ந்து இவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சார்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்க மக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. நாம் இங்கேருந்து போயிட்டு அது மாதிரி இருக்க ஏற்பாடு பண்ணுறோம்னு சொல்லிட்டு நம்ம திரும்பி வந்துடுவோம். அடுத்த நாள் அவனுக்கு என்ன பாதுகாப்பு ஒன்றும் தெரியாது. அப்போ அவங்க பாதுகாப்பையும் நம்ம கவனத்தில் வைத்துக்கொண்டு பிரச்சனைகள்லையும் தலையிட்டு தீர்ப்பதற்குள்ள நடவடிக்கை, எங்கே சமூக அநீதிகள் நடைபெற்றாலும் அதை எதிர்கொள்வது, அதை தீர்ப்பது என்கிற முறையில் நம்முடைய அணுகுமுறைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, எல்லோரும் ஜனசக்தி பொடியுங்கள், தொடக்கி வைப்பதற்கான வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.